வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகிற, இப்போத்து ட்ரெண்டில் இருக்க போகிற ஒரு டிசைன் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ வந்து சாரீக்கு சம்மந்தமே இல்லாத கலரில் ப்ளவுஸ் எடுத்து அதில் ஒரு டிசைன் போட்டு போடுறது ரொம்ப ஃபேமஸாக போயின்ட்டுருக்கு. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு டிசைன் ஒரு காட்டன் சாரீக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் என்கிட்ட நிறையா இந்த மாதிரி காட்டன் பீசஸ் வந்து இருந்தது, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலரில் ப்ளைன் கிளாத்து தான். இந்த வீடியோக்காக எல்லாமே வாங்கினேன். நீங்கள் இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்ககிட்ட மெயினாக டைலர்ஸ் கிட்ட இல்லை நீங்கள் டைலர்ஸ் கிட்டவும் போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒரு அஞ்சாறு கலரில் எல்லாமே கொஞ்சம் அழகாக இருக்க கலரில் பீசஸ் வாங்கிக்கோங்க. குட்டி குட்டி பீசஸ், இந்த ஸ்டிச் பண்ண வேஸ்ட் பீசஸ் போதும். அதில் நான் இந்த மாதிரி ஒரு லீஃப் ட்ரா பண்ணுறேன். 2 இன்ச் பை 2 இன்ச்சில் ஒரு பேப்பர் கட் பண்ணிக்கிட்டு அது உள்ள லீஃப் ஷேப்பில் ஒரு ட்ராயிங் போடுறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒர்க். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எந்த ஸ்ட்ரெயினும் பண்ண வேண்டாம், ரொம்ப ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா அதே மாதிரி பண்ணிடலாம். ஸோ அந்த 2 இன்ச் பை 2 இன்ச் ஸ்கொயர் கட்டில் நான் வந்து இந்த லீஃப் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த லீஃபை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம எல்லா கலர் கிளாத்லேயும் 1 or 2 pieces கட் பண்ணிக்கலாம். நான் ஈச் ஒன் தான் பண்ணினேன், அதுவே இந்த டிசைனுக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் இந்த ஐடியாவை நிறைய டிசைன் பண்ணலாம். நீங்கள் இதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் இந்த இடத்துல வைக்கலாம். நீங்கள் கட் பண்ணி இந்த கிளாத் முழுக்க நான் வந்து இதை ஒரு ட்ரீ மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் வராமல் நல்ல கான்ட்ராஸ்ட் தெரிகிற மாதிரி மேட்ச் பண்ணி கொஞ்சம் டைம் செலவு பண்ணி அங்கே அடுக்கிக்கணும், அவ்வளோதான். ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்புறம் மாற்ற முடியாது. ஸோ இப்போ ஓரமாக ரொம்ப எட்ஜில் தான் கம் போட்டிருக்கேன், போட்டு அதெல்லாம் அந்தந்த இடத்துல அப்படியே ஒட்டிக்கிறேன். ஸோ எல்லா லீஃபும் அந்த மாதிரி நாம் ஒட்டியாச்சு. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இது வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக தான். உங்களுக்கு ரொம்பவே ஸ்கில் இருக்குது டெய்லரிங்கில் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சாக்கில் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஓரத்தில் கம் அப்ளை பண்ணுவேன், அந்த மாதிரி எட்ஜிலேயே இந்த த்ரெட் வச்சு சேம் கலர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கிறேன். மிஷினில் நல்ல ஸ்கில்லாக இருக்கிறவங்க மிஷின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே இது வந்து ஃபெவிக்ரில் 3D க்ளூ, 3D அவுட்லைனர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் கடையில், பட் நல்ல பிராண்டடாக வாங்கிடுங்க. ஃபெவிக்ரில், கேமில் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த அவுட்லைனர் கிடைக்காதவங்க இங்கே வெரி வெல் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து வேலை கொஞ்சம் குயிக்காக முடியணும்னு பார்ப்பேன். இப்போ ரொம்ப நேரம் செலவு பண்ணுறது அவ்வளோ இஷ்டம் இல்லை எனக்கு, சம்டைம்ஸ் அதுவும் பிடிச்சி பண்ணுவேன். இது வந்து இந்த 3D அவுட்லைனர் இந்த இடத்துல கிளிட்டர் வந்து நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம கலர்ஸ் எல்லாமே ப்ளைன் கலர்ஸ் மாதிரி இங்கிலீஷ் கலர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ கொஞ்சம் பளிச்சுன்னு வர்றதுக்காக அந்த கோல்டு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. சில்வரும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போது அது ட்ரீ மாதிரி ஒரு பார்க் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு வந்து நான் இந்த கிளாத் கலர் யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் இது கொஞ்சம் அந்த பார்க்குக்கு வந்து சூட் ஆகும் போல் இருந்தது. நம்ம வரைஞ்ச ஷேப்புக்கு கிளாத்தை கட் பண்ணி அங்கே வச்சுக்கலாம். இது வந்து காட்டன் கிளாத்துங்கிறதுனால நீங்கள் ஃபியூஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை ஓரத்தில். இதே நீங்கள் சிந்தட்டிக் ஆர் சில்க்கு கிளாத் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா கேண்டில்லையோ இல்லை இந்த சிகரெட் லைட்டர்லேயோ இந்த மாதிரி கேண்டில்லையோ லைட்டர்லேயோ கொஞ்சம் ஓரம்லாம் ஃபியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம் பண்ணிக்கலாம். காட்டன் பிரிஞ்சு வராது அந்த ஓரம்லாம், அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒட்டிட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த பார்க்கையும் நீங்கள் கம் பண்ணி ஒட்டிடலாம். ஜஸ்ட்டு எட்ஜில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது மேலே ஸ்டிச் போட்டு நம்ம 3D லைனர் போடும்போது அந்த கம் வந்து வெளியே தெரியாது டார்க்காக. இப்போ வந்து நம்ம எப்பவும் பண்ணுற இந்த ரேண்டம் ஃபில்லிங் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம 3D க்ளூ கோல்டில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கோல்டன் பீட் பெட்டராக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணியாச்சு. சேம் கலர் த்ரெட் வச்சு கோல்டன் பீட் அழகாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் க்ரியேட் ஆகிடுச்சு ஈஸியாக. ஆக்சுவலி இதோட சாரீயில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அண்ட் ஒயிட் கலரில் பார்டர் இருக்குது, அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம இதை வந்து கொண்டு வர போகிறோம். இப்போ இது ட்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ப்ளவுஸ் வித் பியூட்டிஃபுல் டிசைன் அட் த பேக் கொடுத்துட்டு லைட்டாக டிண்ட்டு தான் சாரீயில் இருக்க கலர்ஸ் வரும். இதில் வந்து சாரீயில் அந்த க்ரே கலர் லைன்ஸ் மூவ் ஆகிறதுக்கு மேட்சிங்காக க்ரே கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் நான். அதில் வந்து அந்த ஒயிட் அண்ட் பிங்க் டிண்ட்டை கொண்டு வந்துடலாம். ஸோ நார்மலாக உள்ளே ஒரு ஸ்டிச் போட போகிறேன். எவ்வளோ ஈஸி பாருங்கள், குழந்தையும் போடலாம். அந்த மாதிரி ஸ்டிச் தான் இது. ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த லீஃப்க்கு நடுவில் அந்த லைன்ஸை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறோம். ஒரு லீஃப்க்கு ஒயிட்டும் இன்னொரு லீஃப்க்கு பிங்க்கும் போடலாம். ஸோ நான் ஆல்டர்னேட் ஒயிட் போட்டுகிட்டே வரேன், ஒயிட் முடிஞ்சதும் ஆல்டர்னேட் பிங்க் போட்டுக்கலாம்.
ஸோ ரொம்பவே ஈஸியான வேலை இது. லுக்கு ரொம்ப அழகாக இருந்தது தச்சு முடித்த உடனே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஃபினிஷ் லுக். ஸோ பீட்ஸ் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. நம்ம போட்ட அந்த கோல்டன் கிளிட்டரோட ப்ளஸ் ஹோல் டிசைன் வந்து ஸ்பீக்ஸ் வெல். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நியூவாக இருக்குது. ஸோ அழகும் நியூவும் ஒன்றா சேரும்போது அது வேறு லெவல் தான். ஸோ சூப்பரான காட்டன் சாரி. அது இல்லாமல் நீங்கள் இந்த லீஃபில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எந்த சாரியாக இருந்தாலும் இந்த ப்ளவுஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து எலிஃபெண்ட் கிரே, கொஞ்சம் பிளாக் மாதிரியும் ஃபீல் ஆகும். அண்ட் லீஃபில் இருக்க எந்த கலர் சாரிக்கினாலும் இந்த ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரெண்டில் இருக்கிற பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ளைன் கிளாத்துக்கு நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ப்ளைன் கிளாத் வந்து கிடைக்கும். சுடிதார்லேயும் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இதே லீவ்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், எலிஃபென்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமும் கட் பண்ணி இதே மாதிரி 3D க்ளூ வச்சும் இன்னோவேட்டிவாக பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.